வணக்கம். வெற்றி பயணங்கள் தொடர்கதை. நம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் திக் விஜயத்தின் அன்பு வணக்கங்கள். இத்தொடர் எங்களது சுய படைப்பு. இத்தொடரை முழுவதும் பார்க்கும்படி உங்களை திக் விஜயம் சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த எபிசோடின் சுருக்கம். என்ன விஜய் கிட்ட போறோமா? இந்த காலேஜுக்கு நான் வந்ததுலேருந்து விஜயோட இருக்கப்பறம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கேன். அவனுக்கு இப்படி ஆகி போச்சு. சரி, குமார்ட்டையாவது போய் பேசலான்னு பார்த்தா அவனும் இந்த மாதிரி ஆகி போயிட்டான். குமாருக்கா? ம், இங்கே இப்போ நம்ம வந்த மாதிரியே கொஞ்ச நேரத்தில் எப்படியும் ஷாலினியும் வருவா. ஷாலினியை எப்படியாவது இவகிட்ட பேச விடாமல் பண்ணணும். என்ன பண்ணுறது இன்று? அம்மா, சாப்பிட்டியா இல்லையாம்மா? அது வந்து சாப்பிட்டேன்டி. அதான் அண்ணனை பார்க்க போறோம் இல்லம்மா, அப்பயே வருத்தமா இருக்க. சந்தோஷமா இருமா. அந்த ஆண்டை வந்த ஆயன் பிள்ளைய காப்பாத்தணும். பயப்படாதம்மா, அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாது. அண்ணன் மாதிரி நல்லவங்களுக்கு சோதனை வரதாமா செய்யும். ஆனா கடைசியில எல்லாமே நல்லதா தான் நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீயும் தைரியமா இருமா. என் மகன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி அந்த கோர்ட்டு தான் தீர்ப்பு சொல்லணும். அண்ணா வண்டி எடுங்கண்ணா. அண்ணா இந்த ஸ்டாப் தான், நிப்பாட்டுங்கண்ணா. இந்த ஸ்டாப் தான். ஹலோ, என்னது கேஸ் முடிஞ்சா? ஆ, ஓகே சார், ஓகே சார். இந்த உடனே வந்துட்டேன், இந்த உடனே வந்துட்டேன் சார். ஆ, இந்த அம்மாவுடைய தங்கச்சோட சேர்ந்து வந்துட்டுருக்கேன் சார். ராஜா, என்ன விஜய், உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒரே நாள்ல நீ இப்படி வாடி போயிட்டியப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்களோட சாப்பாட்டை ஒரு நேரம் நான் சாப்பிட்டா போதும்மா, மூணு நாளைக்குரிய தெம்பு எனக்கு கிடைச்சிரும். உனக்கு எப்பவுமே குறும்பு தான். ஆமாண்ணா, சாட்சி சொல்லவே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த. அப்புறம் என்னென்ன ஆச்சு? நேற்று வரைக்கும் அப்படிதான் பிரியா சொன்னாங்க. ஆனா நான் காப்பாத்தினேன் இல்லை காலேஜில், அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸால் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தான். அப்போது டாக்டர் அவனுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும்னு அட்வைஸ் பண்ணியிருந்தார் போல. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க போல. அப்போது நியூஸ் பேப்பரில் அவனை குத்துனதுக்காக என்னை போலீஸ் கைது பண்ணிட்டதாகவும் கோர்ட்டு கூட்டிகிட்டு போகிறதாகவும் தகவல் கிடச்சிருக்கும் போல இருக்கு. உடனே இவன் ஷாக் ஆகி அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கார் பிடிச்சி கோர்ட்டுக்கு வந்து எனக்காக சாட்சி சொன்னான். அவனுக்கு உடல்ல இருந்த அந்த வலியையும் பொருட்படுத்தாம எனக்காக வந்து அவன் சாட்சி சொன்னான் பிரியா. இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனாலதான் இந்த பூமி இன்னும் நல்லா இருக்கு. என்ன பண்றது? என்னப்பா விஜய், ஜெயில கொசுக்கடி அதிகமா இருந்திருக்கும் போலயேப்பா. ஆமாமா, ரொம்ப கொசுக்கடிமா. உன் கையில அங்கங்க வீங்கி இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஜய், விஜய்,
உனக்கு எதுவும் ஆகலைல்ல விஜய்? இல்லை கவி, ஒன்றும் இல்லை கவி. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன் விஜய். நான் நேற்று நைட்லேருந்து சரியாகவே தூங்கவே இல்லை தெரியுமா? ஓ அப்படியா, சரி கவி, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்கள் டயர்டாக இருக்கீங்கன்றது. ஓகே வினிதா, நீங்கள் கவியை கூட்டிகிட்டு போங்க. சரி வாங்க, ஏன் இங்கேயே நின்றுட்டே இருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போவோம், வீட்டில் போய் எதனால பேசிக்கிறோம். விஜய், அது ஒன்றும் இல்லை கவி, அது வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுறான் விஜய், அதனால் அப்புறம் பார்க்கலாம். டேய் மச்சான் ராஜா, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. எங்கடா மச்சான் குமார், அவன் மட்டும் வரவே இல்லை. இல்லைடா மச்சான், குமாரை கால் போய் கூப்பிட்டேன், அவன் மூஞ்சி கொடுத்து கூட பேசலாம், எந்திரிச்சு போயிட்டான். ஏண்டா என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல. சரிப்பா விஜய், எல்லாரும் கிளம்புங்க, நம்ம முதல்ல வீட்டுக்கு போவோம், மற்றதெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம். சரியா? சரி வாங்கம்மா, வீட்டுக்கு போய் உங்கள் கையால் நல்லா சாப்பிடணுமா. ராஜா, குமாருக்கு என்னடாச்சு? அவனை பார்த்துட்டு குமாரை பார்க்க வீட்டுக்கு போனேன், அவன் நாடெல்லாம் பிரம்ம பிடிச்சமாக உட்காந்துருந்தான், தோளில் தட்டி என்னடான்னு எழுப்பினேன், என்னை பார்த்துட்டு விசுக்கள் கையெடுத்துட்டு வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். அப்புறம் குமார் அப்படி சவுண்டு விட்டேன், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வெளியே வந்து என்னடா நீ தான் கூட படிக்கிற பயலா அப்படின்ட்டு கண்ட மாணிக்க பேசுனாங்க. உங்களால் தானே இப்படி ஆனையா அப்படி இப்படின்னாங்க. அதையும் பொருட்படுத்தாமல் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் மச்சான். அப்போ கடைசி வரைக்கும் குமார்கிட்ட எதுவுமே விசாரிக்கலையா? வேற எதுவும் விசாரிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல மச்சான். சரி, நேத்து நீ கிளாஸ்ல சாப்பிடவாப்பா? சரி ராஜா, வெயிட் பண்ணு, நான் அப்படியே சாப்பிட்டு வந்துடுறேன், அப்புறம் பேசிக்கலாம். தம்பி வாப்பா, நீயும் கொஞ்சமா சாப்பிடுப்பா. இல்ல இருக்கட்டும்மா, இல்ல நீங்க சாப்பிடுங்க, இருக்கட்டும். இதுல என்னப்பா இருக்கு, இதுவும் நம்ம வீடு தானே, கொஞ்சமா சாப்பிடுப்பா. வாங்கண்ணா. அடடடடா, அவங்க ஒரு அன்பு தொலைக்கு ஒரு அளவே இல்லாம போச்சுச்சா. சரி சாப்பாடு போடுங்க, நிறையா போடுங்க, நல்லா சாப்பிடுவோம். ஹலோ, யாரு? ஏ கதர், நான் தான். அண்ணே என்னென்ன நம்பர் புதுசாக இருக்கு? முட்டாள், இன்னும் நம்பர் மாற்றலையா நீ? இல்லைண்ணே, இன்னும் மாற்றலண்ணே. இன்னும் அதே நம்பரை தான் வச்சுக்கிட்டு இருக்கியா? ஏ கதர், உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, சம்பவம் முடிஞ்சவனே சிம்மை மாற்றுனு. இது பெரிய இடத்த கேஸ் வேற, எப்படி நம்பரை ட்ரேஸ் பண்ணி ஆளை பிடிக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. ஒழுங்கா இப்போவே அந்த சிம் உடச்சு போட்டு சிம் வாங்கினே கால் பண்ணு. ஆ ஓகே ஓகேண்ணே, மாற்றிடுறேண்ணே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கண்ணே. இப்போ புதுசாக பெரிய ஆஃபர் ஒன்று மாட்டிருக்கு. அநேகமாக இந்த சம்பவத்தை நம்ம தெளிவாக முடித்தோம்னா கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும். வேமாவா? ஆ ஓகேண்ணே, இதோ வந்துட்டேன். இந்த சிம்மை இங்கே உடச்சி போட்டுருவோமா? அண்ணன் வேற சொல்லிட்டாரு, அண்ணன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், இங்கே உடச்சி போட்டுற வேண்டியது தான். அப்பாடா, வேற சிம்மு மாத்தியாச்சு, அண்ணன் வேற ஏதோ பெருசா கிடைக்கணும் சொல்லியிருக்காரு, நல்லா கிடைக்கணும். அதுக்கு தானே இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், அண்ணன் வேற சீக்கிரமா வர சொல்லியிருக்காரு, சீக்கிரமா போனோம். அம்மா, அம்மா, எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? இல்லனா அது என்னப்பா விஜய், கூப்பிட்டு இருந்தேன். இல்லம்மா, எங்கேயும் கிளம்புறதா பிரியாசிச்சு, அதான் எங்கன்னு. அது ஒண்ணு இல்லப்பா, உன் மேல எந்த தப்பும் இல்லை, நீ நிரபராதின்னு சொல்லி அந்த ஜெயில விட்டு ரிலீஸ் ஆகி வந்துட்டேனா, அந்த அம்மனுக்கு 108 விளக்கு ஏத்துறதா ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன். அதே மாதிரி அந்த அம்மனும் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டா, நீயும் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்ட.
அதனால தான் நானும் அந்த அம்மன் கிட்ட வச்ச வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு கிளம்பிட்டேன்ப்பா. என்னங்கம்மா அதுவும் கிளம்பிட்டீங்க? விஜய் இப்போதான் வந்திருக்கான், ஏதாவது ஆறாமரம் உட்காந்து பேசிட்டு நானே கூட போகலாம்லம்மா. இல்லைப்பா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல நாள். இன்னைக்கு விட்டா அடுத்த நல்ல நாள் வர்றதுக்கு எப்படியோ ஒரு நாலஞ்சு நாள் ஆகும். அது வரைக்கும் எதுக்குப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு? வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றுறது தானே நல்லது. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்கம்மா. சரிப்பா, நான் கிளம்புறேன். சரி ராஜா, வாடா நம்ம மாடிக்கு போய் பேசுவோம். தம்பி இங்கே வாப்பா. எதையும் மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களோ, என்னன்னு தெரியலையே. டே ராஜா, உன்னை தான் கூப்பிட்றாங்கடா, இப்போ என்னன்னு கேட்டுவா. என் மச்சா அம்மா என்ன கூப்பிட்றாங்களா, என்னடா சொல்கிறேன். சரிந்தா இங்கே வெயிட் பண்ணலாம், போய் பார்த்துட்டு வரேன். என்னையே கூப்பிடுவாங்க தெரியலையே. என்னங்கம்மா கூப்பிட்டு இல்லைங்க? தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமாப்பா? என்னங்கம்மா உதவி உதவி என்னென்னமோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க. கட்டளை இடுங்கம்மா, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இல்லைப்பா, இது ஒரு உதவின்னே வச்சுக்கோயேன். தயவு செஞ்சு விஜய் வெளியில் போகாமல் கொஞ்சம் பார்த்துக்கோப்பா. நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்துருமோன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. என்னென்னமோ நடக்குதா, என்னம்மா சொல்கிறீங்க அப்படிலாம்? ஆமாப்பா, இப்போதைக்கு நான் உங்ககிட்ட எதையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். அதனால் விஜய் தனியாக வெளியில் போகாம மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோப்பா. ஆ சரிங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். உன்னை நம்பி தான்ப்பா நான் போகிறேன். சரி, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. சரிப்பா, நான் வரேன். என்ன மச்சான், என்னாச்சு? அது வேற ஒன்றும் இல்லை மச்சான், அம்மா அவனை பார்த்துக்கிற சொன்னாங்க, அதான் வேற ஒன்றும் இல்லை. ஓ சரி சரி சரி, வா மேலே போய் பேசிக்கோம். வா கதிர், என்ன இவ்வளோ லேட்டு? இல்லைண்ணே, இந்த சிம்மு வாங்குற கடையில் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. வர வர இந்த சிம்மு வாங்குற கடையில் கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நம்மளை மாதிரியே பொறிக்கு பசங்க அதிகமாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னண்ணே உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்க? விடுக்கது, எப்போ பார்த்தாலும் சீரியஸாக இருக்க முடியுமா? அப்பப்போ காமெடி பண்ணணுமா இல்லையா? ஆமாண்ணே, எவ்வளோ சீரியஸான படமாக இருந்தாலும் அதில் பேயே வந்தாலும் பேயை வச்சே காமெடி பண்ணுறது தானே நம்ம சினிமா. ஆமாண்ணே, ஏதோ பெரிய சம்பவம்னு சொன்னீங்களே. ஆமாம் கதிர், நம்ம தலைவரை போட்டு தள்ளுனதும் தள்ளுனோ நல்ல கைராசிக்காரா இருப்பார் போல. ஒரு குடும்பத்தையே தேடி கண்டுபிடிச்சு வேரோடு அழிக்கணும். அதுக்குத்தான் இவ்வளவு பெரிய தொகை. அப்படி பார்த்தா இதுல சேசிங், ரன்னிங், டிராக்கிங், ஃபைட்டிங் இப்படின்னு எல்லாம் இருக்கும் போலயே. வில்லத்தனத்தையே ஹீரோயிசமா பண்ண போறோம் அப்படிதானே? ஆமா கதிர், கிட்டத்தட்ட ஒரு இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேண்ணே, என்னையில இருந்து ஆரம்பிக்கணும்? இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு காலையில தான் தலைவரை முடிச்சிருக்கோம், அதனால ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் பார்ட்டிட்ட. ஆ ஓகேண்ணே, அதனால நாளை கழிச்சு மறக்காம வந்துரு. ஆ ஓகேண்ணே. கதர், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நீ படிச்சுக்கிட்டு இருக்க காலேஜில் இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடு. நான் உனக்கு வேற ஒரு காலேஜில் சீட்டு வாங்கி தர சொல்லியிருக்கேன். ஆ ஓகேண்ணே, நாளைக்கே நான் டிஸ்கண்டினியூ பண்ணிடுறேன். ம், ஓகே, போயிட்டு மறக்காமல் நாளை கழிச்சு வந்துடு. ஆ ஓகேண்ணே, நான் நிஜமாக வந்துடுறேன். கதர், இதுதான் கதர் உனக்கு லாஸ்ட் வார்னிங். சம்பவம் முடித்தவனே சிம்மை உடச்சி போட்டுரு, அப்புறம் நீயும் மாட்டிக்கிடுவா, ஒன்னால் நாங்களும் மாட்டிக்கிடுவோம், சரியா? ஓகேண்ணே ஓகேண்ணே, இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காதுண்ணே. ஞாபகம் இருக்கட்டும். ஆ ஓகேண்ணே. ஓகே, போயிட்டு வா, மறந்துடாத. தொடரும் தொடரும் வாரத்திற்கு ஒன்றாக பயணம் வெற்றி பெறும் வரை. நீங்க டெலிகிராம் யூஸ் பண்றீங்களா? டெலகிராமில் போயிட்டு திக் விஜயம் அப்படின்னு டைப் பண்ணுங்க, திக் விஜயம் சேனலில் ஜாயின்ட் ஆகிக்கங்க. இதெல்லாம் இல்லைப்பா, நான் ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றீங்களா? ஃபேஸ்புக்கில் போயிட்டு சர்ச்சில் திக் விஜயம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, அதில் திக் விஜயம் பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் ஜாயின்ட் ஆகிக்கங்க.
நான் இதுல எல்லாம் ஜாயின் ஆக மாட்டேன், நான் மெயில் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் ஒரு வழி இருக்குங்க. thickvijayam@gmail.com மெயில் பண்ணுங்க. thikvijayam. தொடரட்டும் திக் விஜயம், புகழ் பரவட்டும் எத்திசையும்.